தேவரையா உங்களுடைய பிறந்த நாள் 62வது ஜெயந்தி விழாவில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்போ இங்கே மதுரையை பற்றி கொஞ்சம் சொல்லி ஆகணும். மதுரையில் கடந்த சில நாட்களாக அதிக மழை, ஒரு 5-6 நாள் பெய்திருக்கு. ஆனால் நிறைய இடங்களில் வந்து தண்ணி போகவே இல்லை. எங்கே பார்த்தாலும் தண்ணி வந்து தேங்கின்னு இருக்கு. அதாவது முல்லை நகர், குறிஞ்சி நகர், பிபி குளம், இந்த இடத்துல எல்லாம் நிறைய தண்ணி வந்து வீட்டை சுற்றி எல்லா வீடுகளையும் சுற்றி அப்படியே கடந்துருக்கு. யாரும் அதை திரும்பி கூட பார்க்கல. இப்போதான் நான் வர்றேன், இதை பற்றி சொல்லுவேங்கிறத அவங்களுக்கு தெரியும். அதனால் இப்போ போய் பார்க்க ஆரம்பிக்கிறதா சொல்கிறாங்க. 5-6 நாளாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எல்லாம் தேங்குற, அதாவது மழைநீரோட கலக்கிற அந்த இடத்துல ஆலங்குளம் கால்வாய், ஆலங்குளம் கால்வாய், செல்லூர் கால்வாய், இதெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து இந்த இடத்துலேருந்து வர்ற தண்ணிகள்லாம் வந்து இந்த வழியாக தான் வந்தாகணும். அப்படி வந்து மந்தல்குடி கண்மாயில் கலந்து அந்த தண்ணி மழை நீர்லாம் வடியணும். ஏன் வடியலை அப்படின்னு கேட்டால், இந்த திமுக அரசாங்கம் வந்ததுலேருந்து தமிழ்நாடு முழுவதும் எங்கேயுமே அவங்க வந்து இந்த தூர் வாடுற முறையே செய்யாமல் இருந்திருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட நான் சென்னையில் சொன்னது தான், அதாவது நீங்கள் வந்து நிர்வாகத்தை பிரித்த விதமே தவறு. ஆரம்பத்திலிருந்து ஒரு துறை மந்திரி பார்த்துக்கிட்டு இருந்த வரைக்கும் அது ஒழுங்காக இருந்துச்சு அம்மா காலத்தில். ஆனால் இப்போ அது 3 துறைக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு மெயின் காரணம். அதை நான் அன்னைக்கு சொன்ன பிறகு அன்னைக்கு மாலையே தமிழக அரசு வந்து இப்போ மாற்றி ஒரு அமைச்சருக்கு போகிற மாதிரி செஞ்சுருக்காங்க. அதை நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட 4வது வருஷம் ஆயிடுச்சுப்போம் இந்த அரசாங்கம் வந்து. இது மாதிரி தான் இந்த திமுக அரசாங்கம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த முல்லை நகர், குறிஞ்சி நகர், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்குள்ளேலாம் தண்ணி. அந்த பக்கம் யாரும் போய் பார்க்கல, அரசாங்கத்திலேருந்து யாரும் போய் உதவிக்கெல்லாம் போகலை. நிறைய மரங்கள் சாஞ்சிருக்கு, மின் கம்பங்கள்லாம் சாஞ்சிருக்கு, அதனால் மின்சாரத்தையும் நிறுத்திட்டாங்க. எந்த பக்கமும் மக்களுக்கு போக முடியாமல், அது ஒரு பண்டிகை காலத்தில் இந்த அளவுக்கு இந்த பக்கம் வந்து நிலைமை இருக்குது. அது மட்டும் இல்லை, மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி உள்ள மாசி வீதிகளில் வந்து சிறு கடைக்காரர்கள், வியாபாரிகள் முதல் பெரிய வியாபாரம் வரைக்கும் அங்கே செய்கிறாங்க. அவங்க எல்லாருமே இந்த தீபாவளிக்கு வியாபாரம் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க வேலையில் அங்கேயும் இந்த பிரச்சனை வந்து இந்த மழையினால அவங்களுடைய வாழ்வாதாரமும் கேள்விக்குறி ஆயிடுச்சு.
இந்த திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்க கட்சி சார்பில் உள்ள நிகழ்ச்சிகளை ஒழுங்காக நடத்துகிறாங்க, அதுக்கு உண்டான வேலைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவங்களுக்கு திமுகவுக்கு வாக்களிக்கலை, அதை முதல்ல நினைவில் வைக்கணும். அவங்க மொத்தத்தில் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்றைக்கி திமுக அரசாங்க பிடியில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அதுதான் ஒட்டு மொத்தமாக இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே நான் போகிற இடத்துல எல்லாம் அதை தான் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு விடுவு வரும் 26ல. நிச்சயமாக அம்மாவுடைய ஆட்சி வந்தாதான் முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். இப்பெல்லாம் அதெல்லாம் இல்லை. இப்போ நான் வரும்போது கூட ஒன்று கேள்விப்பட்டேன், அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு அரசாங்கத்தினுடைய இடம், அந்த இடத்துல வந்து இயங்கிட்டு இருந்த ஒரு சமூக நலத்துறை வாயிலாக இயங்கிட்டு இருந்த ஒரு இடத்துல அங்கே ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு. அது அந்த கிராம பகுதிகளுக்கெல்லாம் வந்து தண்ணி வளர்ந்துடுறது அந்த இடத்துல தான். அதை ஒரு திமுக காரரு தனக்கு வந்து பட்டா போட்டு எடுத்துருக்காரு. இது எப்படி அந்த மாவட்ட நிர்வாகம் பார்த்துக்கிட்டு இருந்ததுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இதுதான் திமுக அரசாங்கத்தில் நடக்குது. தமிழ்நாடு முழுவதும் திமுக காரவங்க வந்து அரசாங்கத்தை நடக்க விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அரசு சொத்தையும் பட்டா போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதிகாரிகள்லாம் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்காங்க. இதுதான் இன்றைக்கி நிலைமை. அது மட்டும் இல்லை, இப்போ இங்கே மதுரை மாவட்டம் நான் இப்போ வந்திருக்கிறது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாக ஜனங்க வந்து தண்ணியிலேயே தான் கிடக்கு. அது மட்டும் இல்லை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி அங்கெல்லாம் ரோடே தெரியல, ரோடே குளம் மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் விரைந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, விழா நடத்திக்கிட்டு உட்காந்துருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும். இந்த மழை காலத்தில் என்ன மாவட்டத்தில் என்ன பிரச்சனை வரும், மாவட்ட நிர்வாகத்தை எப்படி நம்ம வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணுங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் இது அம்மா ஆட்சி இருந்த வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ அது இல்லை. நான் திரும்ப திரும்ப நான் மக்களுக்காக தான் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறதே மக்களுக்காக தான். நிறைய இடத்துல அரிசி கிடைக்கல கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பருப்பு கிடைக்கல கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை இவங்க செய்யணும், மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் எல்லா இடத்துலையும் அதை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றேன். இதை திமுக அரசாங்கம் இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்குது, அதுக்குள்ளே அவங்க செய்ய வேண்டிய வேலையை பார்க்கணும். எல்லா மாநகராட்சியிலையும் அவங்க தான் உட்காந்துருக்காங்க, மாநகராட்சியில் வேலையும் நடக்கலை. எங்கே பார்த்தாலும் குப்பையும் கூடமாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம முன்னையெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம், மடிக்கணினி கொடுக்கல, சீருடை கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தோம். பெரிய திராவிட மாடல் ஆட்சிங்கிறாங்க. இந்த வருஷம் நிலைமை என்ன தெரியுமா ஆயிருக்கு, இலவசமாக கொடுக்குற விலை இல்லாமல் கொடுக்குற பாட புத்தகம் பிள்ளைங்களுக்கு அடிப்படை, அது பாட புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் கொடுக்கல, இன்ன வரைக்கும் போய் சேரல. காலாண்டு தேர்வும் முடிஞ்சிட்டு என்னைக்கு நீங்கள் புத்தகத்தை கொடுக்க போறீங்க பிள்ளைங்களுக்கு, எதுக்கு வந்து நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க ஆட்சியில், உங்களோட வேலை என்ன, வேலையை கவனிக்கணும். அதை விட்டுட்டு மக்களை என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் கேட்கறதுக்கு வழி இல்லை, 5 வருஷத்துக்கு இருந்து தானே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்க வர 26ல அதுக்கு உண்டான
பதில் உங்களுக்கு நிச்சயம் இருக்குங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு வரவேற்ற போஸ்டர்களை இன்னைக்கு வந்து கிழிச்சிருக்காங்க, உங்க தொண்டர்கள் ஒட்டின போஸ்டர் வந்து அதிமுக கிழிச்சதை வந்து ஒரு பரபரமான செய்தி வருது. அதாவது தம்பி, ஒருத்தங்க யாரா இருந்தாலும் சொல்றேன், ஒருத்தங்க போஸ்டரை கிழிக்கிறாங்கிறத நான் என்னைக்குமே எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா இது வந்து 89 தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மாவுக்கும் நடந்துருக்குது. மக்கள் மனசுக்குள்ள யார் இருக்காங்கிறது தான் பார்க்கணுமே ஒழிய, இந்த பேப்பரை கிழிக்கிறது அது இதெல்லாம் நான் எடுத்துக்கிறதே இல்லைப்பா. எல்லாரும் வரலாம், கட்சி ஆரம்பிக்கலாம், அதை யாரும் தடுக்கவே முடியாது. அதனால இத பத்தி தனிப்பட்ட கருத்து முதல்ல திமுக இருந்த போது கிட்டத்தட்ட 6000 கூட்டங்களை பேசிட்டாங்க. அம்மா முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னே கிட்டத்தட்ட 10 வந்து வேலை செஞ்சுருக்காங்க. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லாருமே வந்து பெரியார் சொன்ன கருத்துக்களில் சில கருத்துக்கள் நமக்கு ஏற்புடையதாக இருக்காது, பல கருத்துக்கள் ஏற்புடையதாகவும் இருந்து அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். அதான் சமூக நீதி, அதை வந்து திராவிட தலைவர்களும் செஞ்சுருக்காங்க. செஞ்சதுனால தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து பட்டி தொட்டியில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் நல்ல ஒரு படிக்கிற லெவலுக்கு வந்திருக்காங்க. நம்ம யாரையுமே தட்டி கேட்போம், அதை நமக்கு கொடுத்தது யார்? ஒரு பக்கம் பெரியாரை சொல்லலாம், ஒரு பக்கம் அண்ணாவை சொல்லலாம், அதில் வளர்ந்து வந்திருக்கோம். ஜாதி மதம் இதெல்லாம் அவங்க பார்த்ததே இல்லை. அதனால் இப்போ நம்ம வந்து சமூக நீதினு சொல்கிறோம், அந்த சமூக நீதியெல்லாம் அதுலேயும் குறிப்பாக புரட்சித் தலைவரும் சரி அம்மாவும் சரி 68% நம்ம வந்து 9வது அட்டவணையிலே சேர்த்துட்டோம். எந்த அளவுக்கு ராஜதந்திரமாக அம்மா செயல்பட்டுருக்காங்கங்கிறது இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா மாநிலத்திலையும் அது நடைமுறையில் இல்லை, தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அதை பண்ணிட்டு போனது யாரு, செஞ்சுட்டு போனது யாரு? அம்மா தான். அதனால எங்கே வேணாலும் பர்சன்டேஜ் பேசலாம், ஆனால் தமிழ்நாட்டில் பேச முடியாது. பேச முடியாத அளவுக்கு அதை ஸ்ட்ராங்காக வகுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் தான் சமூக நீதி, எல்லாமே நாங்கள் நல்லா செஞ்சுருக்கோம். அதனால எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. நம்ம தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு தெரியாம ஏதாவது நடக்குமா? எல்லாமே நல்லா நடக்குமா? சின்னம்மா சின்னம்மா சின்னம்மாடா எதிர்த்து பேசினவனெல்லாம் சும்மா தாண்டா, சின்னம்மா சின்னம்மா சின்னம்மாடா எதிர்த்து பேசினவனெல்லாம் சும்மா தாண்டா, வீர நடை போட்டு வெற்றி கொடி ஏற்று தமிழரன்போடு தலைமை பண்போடு வீர விளையாட்டா ஜல்லிக்கட்டு மீட்டு தந்த எங்க சின்னம்மாடா.